இப்போ உனக்கு ஆசிரியர் தம் பெயிண்டிங் பெயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, எதுக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணுவாங்க, படம் படம்னா வரைஞ்சிட்டு அதுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அதை பற்றி உனக்கு என்ன செய்யறேன் ஆசிரியர் கற்பிச்சு கொடுக்க போறேன் சரியா. அதாவது கிரேப்ஸ்ல எப்படி தம் பெயிண்டிங் பண்ணலாம் அதை பற்றி உனக்கு ஆசிரியர் கற்பிச்சு கொடுக்க போறேன். அது தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா சார்ட் பேப்பர், சார்ட் பேப்பர் எடுத்துட்டு இதுல கிரேப்ஸ்க்கு ஒரு சின்ன இது போல வரைஞ்சோம் சரியா. அடுத்து பென்சில், வரைகிறது பென்சில் வேணும்ல. அடுத்து கத்தரிக்கோல், பசை, ஸ்கேல், ஸ்கெட்ச், அடுத்தது பெயிண்ட். ஒரே ஒரு பெயிண்ட் தான் ஆசிரியர் எடுத்துருக்கு சரியா. என்ன நிறம் கிரேப் சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கும் நல்லா இருக்காதா, சூப்பரா இருக்கும்ல. நானு இப்ப கிரேப்ஸுக்கு எப்படி விரல்லையே நம்ம வைக்கலாம் அதை பற்றி உனக்கு கற்பிச்சு கொடுக்க போறேன் சரியா. பாப்பமா சொல்லவா சரியா. சார்ட் பேப்பர் எடுத்துருக்கேன் ஆசிரியர், இதுல மரம் மரம் வரைஞ்சு வரைஞ்சிட்டு என்ன செய்யணும் அதுல தம் பெயிண்டிங் வைக்கணும். இதுதான் பெயிண்ட் சரியா. இப்ப என்ன செய்ய போறேன் ஆசிரியர், பிரஷ் வச்சு ஒரு ட்ரீ பா, இது போல இது போல என்ன செய்ய போறேன் வரைய போறேன். இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன்னா தம், இது என்னது விரல், விரலுக்கு ஆங்கிலத்துல பெயர் என்ன தம். இப்ப ஆசிரியர் இந்த விரலை வச்சு வைக்க போறேன் பா, பேசா சாச்சுக்கோ இருக்கா. கொஞ்சம் சிறிது நேரம் காயும் சரியா, காஞ்ச பிறகு லேசா என்ன செய்யணும், பிரவுன் ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா போட்டிருக்கேன், லைட்டா சேர்த்து சேர்த்து விட்டோம் பாரு பாரு அப்படி சேர்த்து சேர்த்து இது போல சேர்த்துறா பார் போட்டிருக்கனா
அவ்வளவுதான். அவுட்லைன் ஒரு கருப்பு, கருப்பு நிறத்துல என்ன செய்யணும், கருப்பு நிறத்துல கோடு போட்டு அவ்வளவுதான். சுலபமா இத போல நீ என்ன செய்யணும், வீட்டுல செய்துட்டு வரணும். சரியா? நன்றி, வணக்கம்.